உலகமே திரும்பி பார்க்குற வகையில் செஸ் ஒலிம்பியாட் போட்டி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியோட தொடக்க விழாவில் லெடியன் நாதஸ்வரம் வந்து பியானோ வாசித்து எல்லாத்தையும் வைபாக்கி விட்டு யாரா அந்த பையன் இப்படி பியானோ வாசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வச்சாரு. லெடியன் நாதஸ்வரம் அந்த பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல, இந்த பேருக்கு உண்மையில் என்ன அர்த்தம்? வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அப்படின்ற டைட்டில் வந்து லெடியன் நாதஸ்வரம் வாங்கிட்டாரு. இதுக்கப்புறம் அவருடைய கனவு என்னன்னு கேட்டால் நீங்கள்லாம் வாயடைச்சு போவீங்க. அந்த கனவு என்ன? உலக அரங்கில் எல்லாரோட பாராட்டையும் வாங்கினதுக்கு அப்புறமா ஏஆர் ரஹ்மான் லெடியன் நாதஸ்வரம் பத்தி சொன்ன அந்த ஒன்லைன் வந்து அடுத்த நாள் வந்த பேப்பர்ல எல்லாத்துலயுமே டைட்டிலா வந்துச்சு. அது என்ன? ஒரு படத்துலயும் லெடியன் நாதஸ்வரம் வந்து நடிச்சிருக்காரு. அந்த படத்தை பாத்திருக்கீங்களா? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். லெடியன் நாதஸ்வரம் அப்படின்ற பேரை கேட்டதும் என்னடா பேர் இது, வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே நினைக்க தோணும். ஆனா அந்த பேருக்கு பின்னாடி ஒரு செம்மையான அர்த்தம் இருக்கு. அதாவது லெடியன் அப்படின்னா தமிழ்ல வந்து கல்யாணி ராகம் இருக்குல்ல, அதோட கிரீக் வார்த்தை தான் லெடியன். லெடியனோட அப்பா வந்து லெடியன் பிறக்கக்கூடிய நேரத்துல இந்த கல்யாணி ராகத்தை வந்து படிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ லெடியன் பிறந்ததுனால அவருக்கு லெடியன் அப்படின்ற பேரே வச்சுட்டாராம். அதே மாதிரி நாதஸ்வரம் தமிழ்ல ரொம்பவே யூனிக்கான கஷ்டமான இன்ஸ்ட்ருமெண்ட்னா அது நாதஸ்வரம் தான். அதுலதான் நாதமும் இருக்கு ஸ்வரமும் இருக்கு. அதனால அந்த நாதஸ்வரம் பேரையும் லெடியன் கூட சேர்த்து லெடியன் நாதஸ்வரம் அப்படின்னு வச்சுட்டாரு. லெடியன் வந்து தன் ரெண்டாவது வயசுல இருந்தே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிப்பாராம், அதாவது ட்ரம்ஸ் வாசிப்பாராம். 4 வயசுலயே அவங்க அப்பா கூட சேர்ந்து இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் ட்ரம்ஸ் வாசிக்க தொடங்கி இருக்காரு லெடியன் நாதஸ்வரம். சதீஷ் ஓஷன் அதாவது லெடியனோட அப்பா வந்து லெடியனை ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணதும் அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஏன் பசங்களோட வாழ்க்கையை சேர்த்து கெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இவரை வந்து திட்டினாங்களாம். உங்க பசங்களை ஏன் நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு லெடியனோட அப்பா கிட்ட கேட்டா, சின்ன வயசுல அவங்களுக்கு மியூசிக் தான் வரும் தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் எதுக்கு அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதே மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்புனா ஏற்ற தாழ்வுகள்லாம் வரும், நீ பெருசு நான் பெருசுன்னு சண்டை போடுவாங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்களோட கதைகள் எல்லாம் கேட்க தோணும், ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட்டா ஒர்க் பண்ண முடியாது, வீட்டுல 1-2 பிள்ளைங்களை வச்சுட்டு பெத்தவங்க வந்து அவங்களை சமாளிக்க முடியாம தண்ணறாங்க, ஸ்கூல்ல வந்து 50-60 பிள்ளைங்க ஒரு கிளாஸ்ல இருப்பாங்க, அவங்கள ஒரு டீச்சர் மட்டும் எப்படி சமாளிக்க முடியும், அதனாலதான் அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம் அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. இருந்தாலும் லெடியனுக்கு வந்து ஸ்கூல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காம போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு 3 வருஷம் அதாவது யூகேஜில இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூலுக்கு அனுப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுப்பாரு. சின்ன வயசுல இருந்தே லெடியன் எது பண்ணாலும் நீ வந்து அந்த விஷயத்த வேர்ல்டுலயே பெஸ்டா உன்னாலதான் பண்ண முடியும் அப்படின்ற லெவலுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவாராம். இந்த வேர்ல்டு பெஸ்ட் அப்படின்ற வார்த்தை வந்து லெடியனுக்கு சின்ன வயசுல கேட்டு கேட்டு மனசுல ரொம்பவே பதிஞ்சு போச்சு. என்ன விஷயம் பண்ணாலும் நம்ம தான் அந்த விஷயத்த பெஸ்டா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து லெடியனுக்கு இருந்துட்டே இருக்குமா. அதே மாதிரிதான் எந்த இசைக்கருவி வாசிச்சாலும் வேர்ல்டுலயே நம்ம தான் அதை பெஸ்டா வாசிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து லெடியனுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த இசைக்கருவிகள் எல்லாத்தையும் லெடியன் வாசிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்துல இன்னொரு பக்கம் சைமல்டேனியஸா அவங்க அப்பா வந்து வேர்ல்டுல நடக்கக்கூடிய இந்த டேலண்ட் ஷோ எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அப்படின்ற நிகழ்ச்சியை பத்தி கேள்விப்பட்டிருக்காரு. அதை கேள்விப்பட்டது லெடியனோட வீடியோ, அவருக்கு என்னென்ன டேலண்ட் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் அந்த டீமுக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காரு. அவங்களும் பார்த்துட்டு லெடியனை வந்து வர சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி லெடியனோட அப்பா வந்து லெடியனை கூப்பிட்டு இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதில் நீ கலந்துக்க போற, நல்லா ப்ரிப்பேர் ஆயிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இப்படிதான் அந்த நிகழ்ச்சியில லெடியன் நாதஸ்வரம் கலந்துக்கிறார். லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடந்த அந்த நிகழ்ச்சியில வந்து பல நாடுகளை சேர்ந்தவர்களும் கலந்துகிட்டாங்க. அதுல இந்தியா சார்பா ரெப்ரசன்டேட் பண்ணி கலந்துகிட்டது லெடியன் நாதஸ்வரம் மட்டும்தான். அந்த நிகழ்ச்சியில வந்து 2 பியானோல 2 மியூசிக்கை வாசிக்கிறது, அதே மாதிரி ஒரே பியானோல ஒரு கையில இன்னொரு மியூசிக்கும் இன்னொரு கையில வேற ஒரு மியூசிக்கும் வாசிக்கிறது, இப்படி பல வெரைட்டியான சம்பவங்களை வந்து லெடியன் நாதஸ்வரம் பண்ணாரு. ஒரு கையில ஒரு தீம் மியூசிக், இன்னொரு கையில வந்து இன்னொரு தீம் மியூசிக் வாசிக்கலாம் அப்படின்றதே அந்த ஐடியாவே அவருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. அதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் 1960ஸ்ல ஒரு லேடி வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா, அதை பார்த்தது நம்மளும் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி அந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் நிகழ்ச்சியோட ஃபைனலில் 2 கையிலையும் 2 மியூசிக் வாசிச்சிருக்காரு. அந்த நிகழ்ச்சியில் வந்து டைட்டிலும் வின் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் அந்த நிகழ்ச்சியில் வந்து லெடியன் நாதஸ்வரம் வின் பண்ணார். அந்த நிகழ்ச்சியில் வின் பண்ண மூமெண்ட் வந்து இப்போவும் யூடியூப்பில் இருக்குது. அதை நம்ம பார்த்தோன்னா நமக்கே அவ்வளவு கூஸ் பம்ப்ஸ் வரும். அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் அவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டாங்களாம். அதுக்கப்புறமா ரெகுலரா தன்னோட பயிற்சியை வந்து ஆரம்பிக்க போயிட்டாராம் லெடியன் நாதஸ்வரம். இவ்வளவுதான் அவங்களோட கொண்டாட்டமே. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா லெடியன் கலந்துகிட்ட ஒரே ஒரு போட்டி அதுதான். உலக அரங்குல லெடியன் நாதஸ்வரம் ஜெயிச்சதும் ஏஆர் ரஹ்மான் வந்து லெடியன் நாதஸ்வரத்தை இந்தியாவின் இசை தூதுவன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாரு. அடுத்த நாள் வந்த செய்திகள் எல்லாத்துலயுமே இந்த நியூஸ் தான் ஹைலைட்டா இருந்துச்சு. இவ்வளவு சின்ன வயசுல மிகப்பெரிய அரங்கத்துல பலரோட கைத்தட்டல்கள், பலரோட
பாராட்டுகள். பல லெஜண்ட்ஸ் வந்து லிடியா நாதஸ்வரத்தை குறிப்பிட்டு பாராட்டி இருக்காங்க. இதுக்கப்புறமா அவருடைய கனவு என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க பலருக்கும் ஆசையா இருந்துச்சு. இதை அவர்கிட்ட நிறைய இன்டர்வியூக்கள் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு நிலாவில் போயிட்டு மூன்லைட் சொன்னாட்டா வாசிக்கணும் அப்படின்றதுதான் ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஹாலிவுட் படங்களுக்கு மியூசிக் பண்ணணும் அப்படின்றதும் அவரோட மிகப்பெரிய கனவா, குறிப்பா வந்து அனிமேஷன் படங்களுக்கு மியூசிக் பண்றது அவருக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்குதான். இப்போ மலையாளத்துல மோகன்லால் இயக்கிட்டு இருக்கிற பரோஸ் அப்படின்ற படத்துக்கு வந்து லிடியன் தான் மியூசிக் பண்றாரு. அந்த படத்துக்கு ஏன் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா, அந்த படம் வந்து 3D அனிமேஷன்ல குழந்தைகளுக்கான ஒரு படமா உருவாகுதுனாலதான் அந்த படத்துக்கு லிடியன் வந்து மியூசிக் பண்ண ஒத்துக்கிட்டாரு. இளையராஜா கிட்டையும் லிடியன் வந்து இப்போ மியூசிக் கத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு தடவை இளையராஜா கூட எடுத்த போட்டோ வந்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணி, இசைஞானி இளையராஜா தான் என்னோட ஆசிரியர், நான் எப்போ என்ன டவுட் கேட்டாலும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம அப்படியே கத்து தருவாரு, அதே மாதிரி இளையராஜாவோட முதல் மற்றும் ஒரே மாணவர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மகிழ்ச்சியா அவர் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஏஆர் ரஹ்மான் கிட்டையும் லிடியன் நாதஸ்வரம் வந்து ரொம்ப நாள் மியூசிக் கத்துக்கிட்டு இருந்தாரு. லிடியன் நாதஸ்வரம் வந்து அட்கான் சட்கான் அப்படின்ற ஒரு படத்திலையும் நடிச்சிருக்காரு. அந்த படமும் மக்கள் மத்தியில வந்து பயங்கரமா அந்த ட்ரெய்லர்லாம் கொண்டாடப்பட்டுச்சு. அதுல ஒரு மியூசிக் கலைஞரா தான் லிடியன் நாதஸ்வரம் வந்து நடிச்சிருப்பாரு. இசை கலைஞர்களே பார்த்து இன்னைக்கு வியந்து போற ஒரு இசை கலைஞர் அப்படின்னா அது லிடியன் நாதஸ்வரம் தான். ஆனா இதெல்லாம் அவர்கிட்ட போய் கேட்டா இட்ஸ் ஜஸ்ட் பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லிடுவாரு. இந்த எண்ணம் தான் உங்களை எங்கேயோ கூட்டிட்டு போக போகுது. இதே போல பல வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடு நவ சோசியல் மீடியா பேஜஸை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச எவர்கிரீன் ஆன நிறைய கண்டென்ட் வந்து தமிழ்நாடு நவ ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் இருக்கு. அந்த சேனலையும் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.